பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு ஏற்கனவே வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டை போன்று பரிசுத் தொகை அறிவிக்கப்படவில்லை. இதனால் கிடைக்குமா என்று கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என அறிவித்தார். இதற்கான டோக்கன் நாளை முதல் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் 2024 முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 700 காளைகள் வாடிவாசல் வழியாக சீரிப்பாய 280க்கும் மேற்பட்ட வீரர்கள் பிடித்து வருகிறார்கள். ஐபோன் உதிரிப்பாகம் தயாரிப்பு தொழிற்சாலை விரிவாக்கம் செய்வதற்காக ஓசூரில் டாடா நிறுவனம் கூடுதலாக 7000 கோடி முதலீடு செய்ய உள்ளது. ஆலை விரிவாக்கத்தால் அடுத்த 6 ஆண்டுகளில் 30,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை தொடங்க இருக்கும் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் வெளியாக உள்ளது. புத்தாண்டின் தொடக்கத்தில், அதாவது கடந்த 2ஆம் தேதி, சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்த தங்கத்தின் விலை அடுத்தடுத்த நாட்களில் குறைந்து விற்பனையானது. இந்த நிலையில் வார இறுதி நாளான இன்றும் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 80 குறைந்து ஒரு சவரன் 46,800 கிராமுக்கு ரூபாய் 10 குறைந்து ஒரு கிராம் 5,850 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேற்கு வங்காளத்தில் பொது விநியோக திட்ட முறைகேடு தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் சங்கர் ஆத்யா வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்த நிலையில் 17 மணி நேர விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்டார். ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ள அயோத்தியை உலகத்துடன் இணைப்பதில் எங்கள் அரசு உறுதியாக உள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சோமாலியா கடற்கொள்ளையர்களால் சரக்கு கப்பல் கடத்தப்பட்ட தகவல் இந்திய கப்பற்படைக்கு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து கடத்தப்பட்ட இடத்திற்கு விரைந்த இந்திய கப்பற்படைக்கு சொந்தமான கப்பல் கடத்தப்பட்ட கப்பலை மாலுமிகளுடன் பத்திரமாக மீட்டது. வங்காளதேசத்தில் பயணிகள் ரயில் தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 5 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். கடந்த மாதம் நடைபெற்ற ரயில் தீ விபத்தில் 4 பேர் பலியாகினர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிட்னியில் நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது டெஸ்டில் ஆஸ்திரேலியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. மேலும் தொடரை 3-0 என கைப்பற்றி பாகிஸ்தானை ஒயிட் வாஷ் செய்தது.